வெல்கம் டு மிஸ் ஃபேக்ட்ஸ். பொதுவாக ஒரு ஆணோட அடையாளம் அவனோட முகத்தில் உள்ள தாடி மீசைனே சொல்லலாம். ஏன்னா தாடி மீசை எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த தாடி மீசை எல்லாம் ஆண்கள் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதிகமாக வளர ஆரம்பிக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம்ல. இதனால ஆண்கள் போல பெண்களும் ஷேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெண்களுக்கும் தாடி மீசை எல்லாம் ஆண்களை போல பயங்கரமாக வளருமானு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக யோசிச்சிருப்போம்ல. பொதுவாக ஆண்களுக்கு தாடி மீசை எல்லாம் டீனேஜ்க்கு அப்புறம் அதிகமாக வளர்றதுக்கு காரணம் ஆண்களோட உடம்புல அதிகமாக சுரக்கிற டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிற ஹார்மோனால தான். இந்த ஹார்மோன் பெண்களோட உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கு தாடி மீசை எல்லாம் வளர்றது இல்லைன்னு சொல்றாங்க. மேலும் ஒரு ஆண் ஷேவ் பண்ணாலும் சரி ஷேவ் பண்ணாம விட்டாலும் சரி இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் இருக்கிறதுனால தாடி மீசை எல்லாம் கண்டிப்பா வளரதான் செய்யும். இதனால இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் கம்மியா இருக்கிற பெண்களுக்கு ஷேவ் பண்ணினாலும் ஆண்களை போல பயங்கர பெரிய தாடி மீசை வளர சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் கம்மியா இருக்கிற ஆண்களுக்கு கூட ஷேவ் பண்ணினாலும் தாடி மீசை எல்லாம் வளராதுன்னே சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye-bye.